மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. மதுரையில் அமைக்கப்பட உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் தலைவராக கடோஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சார்பில் அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த செய்திக்குறிப்பு. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதியழகனிடம் கேட்டு பெறலாம். மதியழகன், இந்த நியமனம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. மதுரையை அடுத்த தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை மத்திய அரசு சார்பில் அமைக்கப்பட இருக்கிறது. இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த மருத்துவமனை தொடர்பாக தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சார்பில் அரசிதழ் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி மதுரையில் அமைக்கப்பட உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய தலைவராக பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தற்பொழுது தலைவராக பணியாற்றி வரும் பி எம் கட்டோச் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மொத்தம் 5 உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவர்களில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கக்கூடிய சுதா சேஷையன் மற்றும் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி பேராசிரியராக இருக்கக்கூடிய சண்முகம் சுப்பையா மற்றும் ஆக்ரா மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய பிரசாந்த் லவானியா மற்றும் அதே போல ஆந்திராவில் திருப்பதியில் பணிபுரியக்கூடிய வனஜா கம்மா உள்ளிட்ட 5 பேர் மதுரையில் அமைக்கப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதே போல எய்ம்ஸ் மருத்துவமனை ஜோத்பூரில் பணிபுரியக்கூடிய பேராசிரியர் பங்கஜ் ராகவ் ஆகியோரும் எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். மும்தாஜ். மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.